நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா ஜூன் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. எஸ்கே ப்ரொடக்ஷனில் கார்த்திக் வேணுகோபால் அண்ணன் டைரக்ஷனில், ரியோ அண்ணன், விக்கி அண்ணன், நான் அதில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். நான் மட்டும் இல்லாமல் பிளாக் ஷிப்பில் இருக்க எல்லாருமே நடிச்சிருக்கோம். தயவுசெய்து எல்லாரும் தியேட்டருக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. இந்த வீடியோ வழங்குபவர் யூ டிக்ஷனரி. ஹலோ, சொல்லுங்க. நீ நிஷாந்த் மார்னிங் கால் பண்ண சொன்னா, கால் பண்ண எடுக்க மாட்டான். எங்கடா போனா அவன்? பீச்சுக்கு போறாருன்னு நினைக்கிறேன். நீ என்னது பீச்சுக்கா? அங்க என்ன பண்றான்? பீச்சில அண்ணன் வேற என்ன பண்ண போறாரு? பெங்களூர்லேருந்து செம்ம கிளைண்ட் ஒன்று பிடிச்சிட்டு வந்திருக்கேன்டா. பெங்களூர்னா செம்மையாக இங்கிலீஷ் பேசுவாங்க, நீ எப்படின்னா சமாளிப்ப? ஐ நோ வெல் இங்கிலீஷ்டா. நீ நம்மூர் இங்கிலீஷ்க்கே தட்டக்கா பத்தக்கா. டேய், நான் வேணா உனக்காக ஒரு ஃபேமஸ் ஹாலிவுட் டைலாக் பேசுகிறேன், கரெக்ட் ஆன்பர் போனே. நீ என்ன ஏமாத்து. டேய், ப்ளே ஸ்டோர் போடா, அதில் யூ டிக்ஷனரி டைப் பண்ணுறான். ஆ, இன்ஸ்டால் பண்ணிட்டியா? இப்போ நான் சொல்கிற டைலாக்கை ஒரிஜினல் டைலாக்கோட கம்பேர் பண்ணி அது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு யூ டிக்ஷனரி சொல்லிடும். வா, இப்போ ரெடியா? There is no greater gift than love. 65% என்ன பண்ணுவா? டேய், நான் நிஜமாலுமே நல்லா பேசுறேன்டா. இந்த டயலாக் ஏதோ மிஸ் ஆயிடுச்சுடா. நான் வேணா இன்னொரு டயலாக் சொல்றேன்டா. நான் நல்லா தான்டா சொல்லுவேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பிளாக் ஷிப். நீ என்ன கிளைண்ட் பிடிக்கிற? நம்ம கிளைண்ட்ட பாரு, Facebook ப்ரொஃபைல் பிக் இருக்கு, போட்டோ ஷூட் எடுக்கணுமா? எவ்வளவு வேணாலும் தரன்றா, என்ன வேணாலும் பண்றன்றா. யார் அதிர்ச்சறுனா கட் பண்ணிட்டு வேலைய பண்றா. நீ வர வரைக்கும் லேட் ஆகுமேனே சும்மா. சரி, காலையில் அவ்வளோ ஃபோன் பண்ணி ஏன் எடுக்கல? அது பீச்சில் ஒரே சவுண்டாக இருந்துச்சா, சரியாக கேட்கல. அப்போ கேட்கல, அதுக்கப்புறம் கால் பண்ணியிருக்கலாம்ல. கரெக்ட். நீ நேரில் வரனா ஏதோ ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருக்கும். அந்த முக்கியமான விஷயத்த உன்னை பார்த்துக்கிட்டே கேட்டால் நல்லாயிருக்குமே. இந்த நல்லா சமாளிக்கிறீங்க. வீட்டில் கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் உன்னை பற்றி அப்பா கிட்ட பேசிட்டேன். உடனே வேணுமா சார்? தேவைப்படுது. சரி சார்.
அப்ப இன்னைக்கும் படத்துக்கு போல. தம்பி பாப்பாக்கு ஃபங்க்ஷன் 14th பண்ணிடலாம் சார். அப்போ அந்த முன்னாடி ஃபோட்டோ எடுக்கிறது, அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறது, அப்புறம் அந்த தெரியாம தெரியாமல் ஃபோட்டோ எடுப்பீங்க. கேண்டிட் கேண்டிட் அந்த கேண்டிடேட் அப்புறம் ஒன்று எடுத்துட்டு அப்படியே ட்ரோன் ட்ரோன் அந்த ட்ரோன் அந்த ட்ரோன் ஒன்று போட்டுருங்க. அப்புறம் தம்பி ரேட்டை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் உழைக்கிறீங்க, அதுக்கான காசை நான் கொடுத்தாகணும். இந்த அதிகமாக சொல்லிவிட்டு அப்புறம் கம்மி பண்ணுறது இந்த மேட்டர்லாம் நமக்கு சரி வராது. சூப்பர் சார், மொத்தமாக சேர்த்து ஒரு 25,000 வாங்கிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு குடும்பம்லாம் இருக்கும்ல சார். 25,000 25,000 பத்தாது சார். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி, ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் ட்ரானு இதெல்லாம் சேர்த்தா 1,00,000 ஆகணும் சார். தம்பி ஃபங்க்ஷனே 2,00,000 தான், நீங்களே 1,00,000 கேட்குறீங்க. நீங்கள் சொன்ன எக்யூப்மெண்ட்லாம் வாடகைக்கு தான் சார் நான் எடுத்துகிட்டு வரேன். இதெல்லாம் வாடகை கொடுத்தா மிச்சம் எனக்கு ஒரு 5,000-10,000 தான் சார் வரும். சரி தம்பி, 25,000 கிடைக்கும். 25,000 ஒரு லைட்டு, ஒரு கேமரா, நான் அசிஸ்டன்ட், அவ்வளோதான் சார் கிடைக்கும். சூப்பர், அப்போ நீங்களே வந்துருங்க. என்னால் இருக்குது எல்லாத்தையும் எடுத்துருங்க. அவ்வளோதான், சூப்பர். 14th வந்துருங்க. எங்கள் அப்பா கிட்ட உன்னை பற்றி ஃபுல்லாக பேசிட்டேன். நெக்ஸ்ட் வீக் வந்து பேச சொல்லியிருக்காரு. என்ன ஐடியாவில் இருக்க? நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே ஈவெண்ட்டு ஃபங்க்ஷன் ஃபுல்லாக இருக்குடா. நான் வேணா அடுத்த வீக் வரவா? இப்படியே பண்ணிட்டுரு, என் கல்யாணத்துலேயே உன்னை ஃபோட்டோகிராஃபராக வர சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவேன்? யார் உங்கள் அப்பனா? அப்படியே உங்கள் அப்பா அள்ளி கொடுத்தா வேறு வேலை பார்ப்பான். போமாங்கிட்டு சந்தியா, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் கல்யாணத்துக்கு நான் ஃப்ரீயாகவே பண்ணித்தரேன். கல்யாணம் எப்போன்னு மட்டும் சொல்லு சரியா? நல்லா ஆளுங்க. நிஷாந்த், இந்த வெட்னஸ்டே ஃப்ரீ தானே? ஃப்ரீ தானே. ஒரு மாடலிங் ஃபோட்டோகிராஃபி இருக்குது, பண்ணி கொடுத்துருங்க. ஆ, பண்ணிடலாண்ணே. பே எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா? நிஷாந்த், கிளைண்ட் பெரிய இடம் நிஷாந்த், உனக்கு நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வேலை செய்யவே வேண்டாம். சார் ஒரே நிமிஷம் சார், அண்ணே அதிர்ச்சியுடன் கால் பண்ணுறான். சலூன் கடையில் இருக்காங்க, ஃபோட்டோ ஷூட்டுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் மட்டும் சொல்லிட்டீங்க. ஆ, மொட்டை அடிச்சிடும் சொல்லு. இல்லைண்ணே, எக்ஸ்போசர் கிடைக்கும், எக்ஸ்போசர் கிடைக்கும்னு எத்தனை ஷூட்டு தானே ஃப்ரீயாகவே பண்ணித்தரது. நீ பே இருந்தால் தானே பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகே நிஷாந்த், பே பற்றி அப்புறம் பேசிக்கலாம். இந்த ஒரு முறை மட்டும் பண்ணி கொடுத்துருங்க. பே பேசிகிட்டே பண்ணலான்னு நீங்கள் கேட்டு சொல்லுங்கண்ணே. ஆ, கண்டிப்பாக பண்ணலான்னு. டே வரப்ப அதிர்ச்சி ஒரு கால் பண்ணுறான். சலூன் கடையில் இருந்தாங்க, ஃபோட்டோ ஷூட்டுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் மட்டும் சொல்லுங்க. ஆ, மொட்டை அடிச்சிடும் சொல்லு. நீங்கள் சொன்ன மாதிரி மொட்டை அடிச்சிட்டேனே, ஃபோட்டோ ஷூட் பண்ணலாமா? ஏய் இல்லைடா, இப்போ லைட்டு செம்மையாக இருக்குது, எப்படி இருந்தாலும் இப்போ நல்லா இருக்காது. நீ இருட்டினதுக்கப்புறம் வா, அப்போ எடுத்தால் தான் டராராக இருக்கும். ஆமாண்ணே, செம்மையாக தெரியுவேன். ஓகேண்ணே. ஆ, ஹாய், உனக்கு ஒன்றும் தெரியாது கம்னர், அண்ணன் ஒரு விஷயம் சொன்னால் அதில் 1,000 அர்த்தம் இருக்கும். அண்ணே, நைட்டே வரணே. சார், அந்த பேமெண்ட்டு தம்பி, தம்பி ஒரு 2 நாள் கழிச்சு கால் பண்ணுறீங்களா? உங்களுக்கு தான் ரெடி பண்ணி. சரி சார், சரி சார், சரி சார். ஆ, ஓகே தம்பி. சரி சார், சரி சார். ஆ, சரி சார, சரி, ஓகே. ஆ, 2 நாளா? சரி சார். ஆ, சொல்லு தம்பி. சார் வந்துட்டேன் சார், 2 நாள் கழிச்சு வர சொன்னீங்க. வீட்டு வாசலில் தான் சார் இருக்கேன். நீ காலைல தான் நான் ஊருக்கு வந்தேன், வரத்துக்கு 1 வாரமே. சார் சார் சார், எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும் சார், 1 வாரம் கழிச்சு. தம்பி தம்பி, கோச்சிக்கே கோச்சிக்காத, 1 வாரம் கழிச்சு வந்த உடனே உனக்கு தான் ஃபஸ்ட் சர்வ் பண்ணு. சரி சார். தெருவில் ரோஸ் மில்க் சூப்பராக இருக்குமா, வாங்கி தருவா? நல்லா இருக்கீங்களா? சரி, பேமெண்ட்டு. ஆ, அந்த போய் எடுத்துகிட்டு வந்துடுற, வெயிட் பண்ணுங்க. அண்ணன் டீ தர போகிறாரா? சக்கரை அதிகமாக சொல்லணும்னு நினச்சேன்.
இருந்தாங்க தம்பி. 10,000 இருக்கு, அடுத்த தடவை பார்த்து பண்ணிக்கலாம். 25,000 பேசியிருந்தோம் சார், 10,000 அட்வான்ஸாக தந்துட்டீங்க, 15,000 தரேன் தான் சார் எனக்கு கூப்பிட்டுருந்தீங்க. இது கரெக்டு தான், நீங்கள் அந்த மேலேருந்து எடுக்கிறது அது அப்புறம் அந்த ஒளிஞ்சு ஒளிஞ்சு எடுக்கிறது இதெல்லாம் எடுக்கவே இல்லையே சார். அன்னைக்கே சொன்னோம் சார், அது செலவு அதிகமாகும், நீங்கள் கூட வேணான்னு சொன்னீங்க. இருந்தாலும் தம்பி ஃபோட்டோவும் நான் எதிர்பார்த்த மாதிரி வரல தம்பி. இப்போ என்ன இப்போ பிரச்சனை? அடுத்து என் பெரியப்பா மாமா கல்யாணம் இருக்குது, அடுத்து என் கல்யாணம் வேறு இருக்குது. 100,000 கான்ட்ராக்டு அதை புக் பண்ணுறேன் கண்டிப்பாக, அது உனக்கு தான். நீ இனிமேல் என் குடும்ப ஃபோட்டோகிராஃபர் என்ன சொல்கிற, கை கொடு பார்த்து போயிட்டு வாங்க. ஆ நிஷாந்த், கொஞ்சம் அப்படி வாங்க. நேத்தா பாப்பாட சொல்லிக்கிட்டு இருந்தேன் வீட்டுக்கு கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு, இப்படி பார்க்கணுதாகி போச்சு. ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட்னா கூட ஓகே, பொழுதுபோக்குனா கூட பரவாயில்ல, ப்ரொஃபஷன்னா எப்படி? அப்பா அமௌண்ட் இங்கே வச்சுக்கி சித்தப்பா கேட்டது. கணேஷ் சார் இருப்பான், போய் கேள். உங்கள்கிட்ட தான் கேட்க சொன்னாங்க. ஏய் போய் கேள்றா போடா. சொந்தக்காரன் கல்யாணம், எல்லோரும் வந்திருக்காங்க, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு நீங்கள் தான் மாப்பிள்ளன்னு போய் அவங்கள்ட்ட சொல்ல முடியுமா? அதனால் இதையெல்லாம் விட்டுருங்க. கேமராவை தூக்கிட்டு அங்கிட்டு அலையிறதுலாம் ஒரு பொழப்பா, நாய் பொழப்பு. எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை தருன்னு அது சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ஆனா உங்க அப்பாவுக்கு மட்டும் எப்படியாவது சொல்லி புரிய வைக்கணும். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஒருவேளை கேமரா ஃபர்ஸ்டுக்கு வந்துருமோ? இந்த வீடியோ வழங்கியவர் யூ டிக்ஷனரி.